உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க முன்னிலைமையை பார்த்திலும் பின்னிலைமை நல்லா இருக்கும். இனிமேலாம் நான் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களே, தேவன் சொல்றாங்க, நினைச்சு பார்க்க கூடாத வாழ்க்கையை மிளந்து நான் கொடுப்பேன். என் பாஸ்ட்டு மோசமாக இருந்துச்சு, என்னுடைய போன காலம்லாம் மோசமாக இருந்துச்சு, இனிமே நான் எப்படி இருக்க போகிறேன், இப்போவும் நல்லா இல்லை, இனிமே நான் எப்படி வாழ போகிறேன், என் பலன் இல்லை, ரிட்டையர் ஆகிட்டேன், இதுக்கு மேலே நான் நல்லா வாழ முடியாது, எனக்கே தோணுது இத்தனை பிரச்சனை வச்சுக்கிட்டு நான் இனிமே எப்படி நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நினச்சி பார்க்கக்கூடாத வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க. ஓகேங்களா, சூப்பரான வாழ்க்கையை ரெடி பண்ணி வச்சுருக்கார். இனிமே தான் நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்க போகுது. தேவன் அது மாதிரி தான் அவர் ரெடி பண்ணி வச்சு. ரொம்ப யோசிக்கிறீங்களே, ஐயோ இனிமே எப்படி நான் நல்லா இருக்க போகிறேன், எதிர்பார்க்காத வாழ்க்கை ஒன்று வச்சுருக்காரு, எதிர்பார்க்காத ஒன்று உங்களுக்காக ரெடியாக வச்சுருக்காரு. சரிங்களா, தேவன் அப்படி தான் உங்களுக்காக நிறையா அவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. இனிமே வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்களா, தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க, இனிமே வர வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ யோசிக்கிறீங்களா, ஓவராக யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, இனிமே தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்னங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ என்ன செய்வது, என்னுடைய வியாதி வந்திருக்கு, இனிமே நான் நல்லா இருப்பேன். ஆமாம், இனிமே தான் தேவன் உங்கள் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வாழ்கிறதுக்காகவே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. சரிங்களா, யோசிக்கக்கூடிய அண்ணனுங்க, இனிமே நீ எப்படி நல்லா வாழ்வ, நாங்கள் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு குழியில் தூக்கி போடுறாங்க, அடிமையாக விற்கிறாங்க. ஓகேங்களாங்க, ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, அவனை காப்பாற்றுறாரு. அவனும் பயந்துட்டு தான் இருந்தான், ஐயோ நான் அடிமையாக இருந்து ஜெயிலுக்கு போயிட்டேனே, ஒவ்வொரு அடி வைக்கும் போது எனக்கு எக்கச்சக்கமாக நான் உள்ள கீழார போயிட்டுருக்குற மாதிரி தோணுது. அவனும் பயந்தான், வர வர என்னுடைய வாழ்க்கை மோசமாயிடுமோ, யோசிப்புக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனால் தேவன் அவனை எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை எகிப்தில் ஏற்படுத்தி வச்சாரு. சரிங்களாங்க, அவன் எகிப்தை விட்டு எப்போ கிளம்பணும்னு தான் நினச்சான், நான் எகிப்திலேயே அவனுக்கு சூப்பரான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வச்சாரு. எகிப்தியே நீ தான்ப்பா ஆட்சி செய்ய போகிற அப்படின்னு ராஜா அரண்மனைக்கு கொண்டு போய் ராஜா கிட்ட அவர் வந்து அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. ராஜா, இவ்வளோ நல்ல ஆட்சியாளன் இவன்தான், இவன் தான் பிரதம மந்திரிக்குரிய அத்தனை தகுதியும் இருக்கு சொல்லி அவனை வந்து பிரைம் மினிஸ்டராக ஆக்கிடுறாரு. அவனுக்குன்னு அவ்வளோ சூப்பர் வாழ்க்கை அவனுக்கு காத்துட்டு இருந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது. தேவன் உங்கள் பின்னிலைமையை நல்லா வச்சுப்பாரு, எதிர்பார்க்காத வாழ்க்கையை உங்களுக்காக வச்சுருக்காருங்க. சரிங்களா, யோகோடைய அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டாங்க, சித்திரவதை அனுபவிக்காதீங்க, செத்துடுங்க, தற்கொலை பண்ணி செத்துடுங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுது இந்த வியாதி, இந்த துன்பங்கள் கஷ்டங்கள், வேண்டாம் இதுக்கு மேலே வாழாதீங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே சித்திரவதை தான் ஆகும், இதே வியாதியோடு வாழ்ந்தனா நாளைக்கு இன்னும் அதிகமாகிடும், இந்த பருக்கள் அழுகி போகலாம், இந்த உடம்பு அழுகி போகலாம், இன்னும் வாழ்க்கையில் உங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை வரும், வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடுங்கன்னு சொன்னான் அவங்க ஒய்ஃபு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு யோகுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இனிமேல் கிடைக்காது தான் நினச்சாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார், சூப்பரான வாழ்க்கை ஒன்று வாழ்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்ச பெரிய பணக்காரனாக மாற்றி விட்டார் யோகுவை. எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க ஒய்ஃப் எதிர்பார்க்கலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கலை, அவங்க நண்பர்கள் எதிர்பார்க்கல, அவங்க வேலைக்காரங்க எதிர்பார்க்கல, அந்த நாட்டு மக்கள் கூட எதிர்பார்க்கல, யோகு இவ்வளோ பெரிய பணக்காரனாக. தேவன் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஏதாவது மோசமான முடிவு எடுக்கலான்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்களா, அப்புறம் அந்த வாழ்க்கையை நீங்கள் இழந்துடுவீங்க. உங்களுக்காக நாளைக்கு ஒரு புதிய சூப்பரான வாழ்க்கையை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை நல்லா இருக்கும். சரிங்களா, அந்த வாழ்க்கையை வாழ்றதற்கு நாம உயிரோட இருக்கணும். சரிங்களா, உங்க வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க, தேவன் உங்களுக்கு பின்னிலைமையை ஆசீர்வதிச்சு தர, சந்தோஷமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இறக்கம் காட்டுங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இனிமே நல்லா இருக்காது, மோசமாயிடும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பின்னாடி வாழ்றதுக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை வச்சுருக்கீங்க, எதிர்பார்க்காத வாழ்க்கை வச்சுருக்கீங்க, நினச்சி பார்க்க கூடாத வாழ்க்கையை வச்சுருக்கீங்க. அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்களை நல்லா வாழ வைக்க போகிறீங்க, அதற்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போம். உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மாய்ச்சிக்கோங்க. ஒரு சுத்த ஆவியான் இருப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரசிப்பீராக. ஜீவ புஸ்தகத்துல எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா, கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா. சாமி உங்களுக்கு நன்றிப்பா. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்குகிறார் தர பிள்ளைங்களும். அந்த ஒரு நொடி எங்களுக்கு பரிசுத்தம் தேவைப்பா. கவர் பண்ணுங்க, சுத்திகரியுங்க. பா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு முடிஞ்சவன் கிளம்பி தாவே அவன். நாளைக்கு பார்க்கலாம்.